மதிக்கக்கூடிய ஆளுமைகளோடு இந்த மேடையை நான் பகிர்ந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாகப்பட்டினம் கலையரவில் பாதிகிருஷ்ணகுமார் சார் தொடர் வந்து 2 மணிக்கு மேடை ஏற்றினாங்க, அதுலேருந்து 1:45 வரைக்கும் பேசினார். அந்த அந்த மைதானத்தில் 1,000-8,000 பேர் நார்மலாக இருக்க முடியும், கிட்டத்தட்ட 10,000 பேர் கூடியிருந்தாங்க, நெருக்கி அடிச்சுட்டு இருந்தாங்க. 2 மணிக்கு ஒருத்தரோட பேச்சை வந்து அவ்வளோ ஒரு சத்தம் இல்லாமல் அவ்வளோ ரிசீவ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு பயங்கர வியப்போடு கேட்டிருந்தோம். 2008-2009 அந்த அதில் 2008-2010 அந்த வருஷத்துக்குள்ள அவ்வளோ அப்படி நான் வியக்கிற ஆளுமைகள். தேவேந்திர பூபதியும் நானும் ஒரே சாயலில் இருக்கதா புத்தகத்தில் கிசுகிசுலாம் எழுதுனாங்க. நானும் அவரும் இப்போ ஒரே மேடையில், இதான் முதல் முறையாக ஒரே மேடையில் இருக்கோம். இப்படி நண்பர் அதிஷா உட்பட எல்லாரோடைய சேர்ந்து ஒரு மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பெரியார் வந்து ஒரு நூல் பற்றி புத்தகம் பற்றி அவருடைய இதை வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள நூலாக இருக்குதோ அதோட தெய்வீகத்தன்மையெல்லாம் விட்டுட்டு அதோட கல்யாண குணங்கள்லாம் தவிர்த்துட்டு அது எந்த அளவுக்கு சமூக பயனாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த நூலை நான் மதிக்கிறேங்கிற மாதிரி தான் தந்தை பெரியார் சொல்வார். அப்படியான ஒரு தேவை உருவாகி இருக்கிற காலம் அது. எந்த அளவுக்கு நாம் சமூகத்தோடு ஒட்டி இருக்கிறோம், எந்த அளவுக்கு அது நம்முடைய எழுத்துக்களை பிரதிபலிக்குதுங்கிறதெல்லாம் மற்ற காலத்தை விடவும் இப்போது கூடுதலாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிற சூழல் இது. அப்படி பார்க்கும்போது கடந்த 50 ஆண்டுகளாகவே ஈழத்து படைப்பாளிகள் சமகாலத்தை வந்து ரொம்ப தீவிரமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செஞ்சுட்டே வந்துட்டுருக்காங்க மற்ற படைப்பாளிகளை விடவும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வாசித்த அளவுக்கு அதோட தொடர்ச்சியாக தான் ஈழவாணியோட இந்த நாவல் அவங்களுடைய முதல் நாவல் வந்திருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்தில் போரை வந்து புத்தகங்களில் படித்தோம், அமெரிக்கா மாதிரியான வல்லரசுகள் வந்து சில நாடுகள் மீது போர் நிகழ்த்திய போது அது தொலைக்காட்சிகள் செய்திகளாகவும் சின்ன சின்ன வீடியோ காட்சிகளாகவும் நாம் பார்த்துருக்கோம். ரொம்ப அண்மையில் நம்மளுடைய நம்மோடு நம் மொழி பேசுகிற மக்கள் சகோதரர்கள் வந்து கொல்லப்பட்டதை அது வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கிற ஒரு தலைமுறையாக நம்ம இருந்திருக்கோம். அது பற்றியான எழுத்துக்கள் அதிகமாக தமிழக சூழலேருந்து வரலாற்றுனா கூட திரும்பவும் எங்களுடைய வழியை நாங்கள் இன்னும் தீவிரமாக எழுதுகிறோம்ன்ட்டு ஈழத்துலேருந்து தொடர்ச்சியாக படைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. போருக்கு பின்னான நாவல்களும் வர ஆரம்பிச்சிச்சு, போருக்கு பின்னான சிறுகதைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் அவங்களுக்கான வாழ்க்கை எப்படியாக இருக்குது அதுக்குள்ளார யவனிகா பேசும்போது முழுக்க ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தார். சாதிங்கிறது வந்து எவ்வளோ இது ஒரு விஷயமா இருக்குது, நம்ம இவ்வளோ தமிழருங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளார எவ்வளோ ஒரு ஓர்மைக்குள்ளார கொண்டு வர முடியாத சிக்கல்லாம் உருவாக்குற விஷயமா சொல்லி அது அங்கே என்ன விளைவுகள் ஏற்படுத்திருக்குங்கிறது எல்லாமே டாக்குமெண்ட்டாக இப்போ இருக்கிற படைப்புகள் தான் நிற்கும். ஏன்னா இன்னைக்கு எழுதப்படுகிற கட்டுரைகளோ மற்ற விஷயங்களோ நிற்குமான்னு தெரியாது. இன்னொரு 50-100 வருஷம் கழிச்சுட்டு ஒரு தமிழ்நதியோட கதையோ கவிதையோ சேரனோட ஒரு கவிதையோ அது மட்டும்தான் அதிலிருந்தான் நாம் வந்து 2009 என்ன நடந்துச்சுன்னு 2049 இருக்கிற ஒருவருக்கு வந்து உணர்றதுக்கான விஷயமா அந்த படைப்புகள் தான் இருக்கும். அப்படியான படைப்புகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு, முன்னை விடவும் ரொம்ப கூர்மையோட வந்துகிட்டு இருக்கு. அதில் சிலருக்கு சில அதில் வந்து ஒரு கவித்துவம் கூடலன்னும் ஒரு இலக்கியத்தன்மை குறைவாக இருக்கும்னு சொல்லியும் நிறைய விமர்சனங்கள் வைக்கலாம். இன்னும் சில பேர் வந்து இன்னமும் எத்தனை காலத்துக்கு அந்த போரை பற்றியான வழியை டெம்ப்ளேட்டாக எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் கூட சில பேர் சொல்லலாம். ஆனால் வழி வந்து சூழல் வந்து ஒரு போர் அங்கே நடந்துச்சு, ஆனால் எல்லாருக்கும் ஒரே விதமான போராக நடக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் அங்கே இருக்குது. அந்த அனுபவங்கள் வந்து அது அவங்களுடைய அனுபவம் மட்டும் இல்லை, எல்லாருடைய இது மாதிரியான படைப்புகளோட சேர்த்து பார்க்கும்போது அந்த போரோட உக்குறை நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஒரே காலகட்டத்தில் தான் பலவிதமான பிரச்சனைகளை பல பேர் அனுபவிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது அங்கே நடத்தப்பட்ட ஒரு போரோட ஒரு வலிமையாக அது என்ன வார்த்தை சொல்கிறேன்னு சரியாத்தல் அவ்வளோ அந்த இது தெரியும் உச்சகட்சமான
சூழல் நமக்கு புரிய வரும். அதோட ஒரு பங்களிப்பாக தான் நான் ஈழவன் எழுதின கொச்சிக்கடை நாவலையும் நான் பார்க்குறேன். ஏன்னா அது அப்படி தான் ஒரு ஒரு தேவாலயத்தில் குண்டு வெடிக்கிற ஒரு கதை ஒரு காட்சியோடு தான் நகருது ஆரம்பிக்குது. போக போக அவங்க கதையை முன்பின் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒரு நல்ல உத்தியாக தோணுச்சு. அது எந்த இடத்துலையும் பெரிய குழப்பம் வரல. திடீர்னு இலங்கையில் காரில் பயணிக்கிற மாதிரியான ஒரு ஒரு அத்தியாயம் இருக்குது. அதுக்கடுத்து அடுத்த அத்தியாயம் கும்மிடி பூண்டியில் நடக்கிற விஷயமாக இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் ஒரு பெருசாக நம்ம எங்கே ட்ராவல் கதை வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது, குழப்பம் இருக்க மாதிரியான எந்த இதுவும் இல்லாமல் ஒரு பாராக தாண்டினோடனே நம்ம அந்த சூழலை புரிஞ்சிக்க முடியுது. அது வந்து இந்த கதை சொல்லும் உத்தியோட ஒரு நல்ல ஒரு ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். எந்த இடத்துலையும் அந்த குழப்பங்கள் வரல. ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஒரு பதிவாகவும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அந்த ஆட்சியோட பொண்ணு வந்து அந்த முகாமில் வந்து இருக்கும்போது ஒரு 15 வயதில் அங்கே சக அகதியாக இருக்கிறவர்களால் கர்ப்பமாகி குழந்தை பிறந்துடுது. அவளோட மகள் இங்கே கும்மிடி பூண்டியில் அதே போல் ஒரு 13-14 வயசில் அதே போல் அகதி முகாமில் இருக்கும்போது கர்ப்பமாகி குழந்தை பிறந்து அந்த அவள் இறந்துடுறா. இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு எனக்கு நான் படித்த பிறகு எனக்கு குழப்பம் வந்து என்னென்னா, நம்ம இலங்கையில் அகதி முகாம் அப்படின்னோடனே 2009 தானே, 2009 அவங்களுக்கு 15 வயசுனா இப்போ இன்னைக்குன்னா கூட 10 வயசு தானே இந்த பொண்ணுக்கு ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு காலக்குழப்பங்கள் வர மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு சொல்லிட்டு திரும்ப வாசிக்கும் போது தான் 1993 நடந்த போரில் அப்போ மடுத்தீவில் வந்து நடந்த முகாமில் அந்த அம்மா இருக்காங்க. அப்படி நம்ம ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வரியோ ஏதோ ஒரு 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 சென்டென்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் குழப்பி விடுற மாதிரியான ஒரு இது. அதனால் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய ஒரு நாவல் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு ஒரு காதல் கதை தான். ஒரு காதல் கதை வந்து நடக்கிற இடம் இடம் எது, அதோட சூழல் எது, அதோட பின்னணி எது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் அது எந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு தாக்கத்தை வாசகனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த இது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு காதல் கதை தான். நீங்கள் இதோட ஒரு 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 இதில் ஒரு மையமாக ஒரு சொல்ல போனீங்கன்னா ஒரு காதல் கதை. அதை ஒட்டி முன்னையும் பின்னையும் நடக்கிற விஷயங்கள், அவங்க எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க, அது ஒட்டி நடக்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த நாவலை இன்னும் கனத்த விஷயமாக மாற்றிட்டு போகுது. அதிசா சொன்னது எனக்கு ஒரு உடன்பாடு உண்டு தான். சில விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக எழுதியிருக்க வேண்டிய ஒரு களமாக இருக்கிற ஒரு விஷயந்தான் அது. குறிப்பாக இங்கே தமிழகத்தில் இருக்க அகதி முகாம் உள்ளார போகிறதும் வெளில வர்றதுமே ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும்போது அந்த விஷயம் எல்லாமே நாவலுக்குள்ளார இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு இதில் சில விஷயங்கள் ரொம்ப எளிமையாக எழுதிட்டு போகிறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம். அது எளிமையாக எழுதுறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அங்கே ஒரு இவங்க ஒரு முதல் அத்தியாயத்திலே ஒன்று எழுதிரு ஒரு வரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தேவாலயத்தில் எல்லாரும் போய் மன்றாடி அவங்களுக்கான இது வைக்கும்போது, குழந்தைகளுக்கு எவ்விதமான கோரிக்கைகளும் இன்றி கடவுளை வணங்கவும் தெரிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இவங்க என்ன வேண்டிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பல குழப்பம்தான் முதல் அத்தியாயம். ஆனால் அவர் வந்து ரொம்ப அழகாக அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிற இது இருந்துச்சு. இப்படி ஆரம்பிக்கிற இது, அதுக்கு பிறகு அவங்க போரில் நடக்கிற பிரச்சனைகள், அதுலேருந்து அந்த அவங்க குடும்பம் சிதைகிற விஷயம் அப்படின்னு வெவ்வேறு சூழலுக்குள்ளார நமக்கு வெவ்வேறு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கு இல்லையா. இவங்க இந்த சூழலில் இருக்கிறப்ப அவங்க இருக்கிற வாழ்க்கை முறை வேறு, அப்படியே சென்னைக்கு வரும்போது வாழ்க்கை முறை வேறு, திரும்ப வந்து ஒரு அகதி முகாமுக்குள்ளார ஒரு வேறு ஒரு வேலைக்காக போகும்போது அங்கே இருக்கிற வேலை வேறு, திரும்பவும் சிங்கள இளைஞன் வந்து அவங்க ரெண்டு பேரும் காதல் வயப்படுறதுக்கான சூழல் இருந்து அது கைகூடாமல் போக, திரும்ப ஒரு கட்டத்தில் அவனை சந்திக்கும் போது அவங்களுடைய மனநிலை வேறு. இது எல்லாமே நாவல் படிக்கும் போது நமக்கு கடத்த முடியுது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, அதோட ட்ராவல் பண்ண முடியுது. அது ஒரு எழுத்தோட ஒரு பெரிய ஒரு சரியான முன்னகர்வராக நான் பார்க்குறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நான் இந்த நாவலில் பார்க்குற விஷயம் வந்து தமிழினியை பற்றியான ஒரு இடம். முன்னாள் போராளி அவங்க தமிழினியை பற்றியான அவங்களுடைய மரணத்தை பற்றி பேசுது. அவங்களுடைய சிவசங்கரி இல்லையா, அவங்களுடைய பேர் ஒரிஜினல் பேர் அவங்க சிவகாமி, அவங்க
அந்த விஷயம்லாம் போயிட்டே இருக்கும்போது நான் வந்து விகடன் தடம் இதழுக்காக வந்து தீபச்செல்வன் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன். அப்போ வந்து அவர்கிட்ட அவர் பகிர்ந்துட்ட விஷயங்கள் வந்து இவர் சொன்னோடனே எனக்கு அது நினைவு வந்து திரும்பி அந்த பேட்டி எடுத்து படிச்சிருந்தேன். அந்த பகுதியோடு நிப்பாட்டிட்டு அந்த பேட்டி எடுத்து மறுபடியும் படிச்சிருந்தேன். இது வந்து நம்ம இது சம்மந்தமாக பேசியிருக்கோமே, தீபச்செல்வன் வந்து இன்னும் மேலதிகமான நிறைய தகவல் சொல்லியிருக்காருன்னு படிக்கும்போது அவர் சொன்னது நிறைய, நான் எழுதுனது அதில் குறைவான விஷயமா இருந்தால் கூட அது வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழினி வந்து அவங்கள்ட்ட வந்து புத்தகங்கள் கேட்டிருப்பாங்க, சில புத்தகங்கள் கொடுங்க நான் படிக்கணும்னு கேட்டிருந்தப்ப தீபச்செல்வன் வந்து ஒரு தேதி சொல்லி நான் அந்த தேதியில் வந்து நான் வந்து வாங்கிக்கிறேன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு தீபச்செல்வன் சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துருப்பாங்க. அவங்க அதுக்கு முந்தின சந்திப்பில் கூட அவங்களுக்கு கேன்சருங்கிறதே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. கேன்சர்னு தெரிஞ்ச உடனே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அப்போ வந்து நான் கடைசியாக அந்த புத்தகங்கள் எடுத்துன்னு அவங்களுடைய மரணத்துக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிற விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இதாக இருந்துச்சு. ஏன்னா முன்னாள் போராளிகள் திடீர் திடீர்னு சாவுறாங்க, திடீர் திடீர்னு மரணம் அடைகிறாங்க. இது வந்து உயிரோடு இருக்கிற மற்றவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக அந்த விஷயங்கள் பேசியிருப்பார். அது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேட்டிகள்லாம் ஒரு கட்டம் வரைக்கும்னா கூட படைப்புகள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிற்கும் போது அந்த விஷயங்கள்லாம் இதில் பகிர்ந்துருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நாவலுக்குள்ளார நாவல் வந்து 218 பக்கம் இல்லாமல் இன்னும் கூடுதலாக எழுத வேண்டிய ஒரு இன்னும் அதிக பக்கங்கள் எழுதுறதுக்கான களம் இதில் இருக்குது. அதையும் எழுதியிருக்கலாமுன்னு தான் எனக்கும் தோணுது. அது அதை நம்ம வந்து எழுத்தாளர்கிட்ட நீங்கள் இன்னும் பெருசாக எழுதியிருக்கணும், இன்னும் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற உரிமை வந்து விமர்சகருக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் வந்து இருக்கிறது வந்து சரியான விதத்தில் ஒரு வாசகனுக்கு ஒரு பெண்ணோட லைஃப்பை வந்து சரியாக கன்வே பண்ணியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அத்தனை வார்த்தைகளும் இதுக்குள்ளார இருக்குது. அதை சரியாக ஈழவாணி செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.